தமிழ்த்தாய் வாழ்த்து தவறுதலாக பாடப்பட்டதற்கு பொறுப்பேற்று உதயநிதி ஸ்டாலினை பதவி விலக கூறுவாரா முதலமைச்சர் ஸ்டாலின் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கே நகரில் நடைபெற்ற மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்த்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்ட விவகாரத்தில் ஆளுநரை ராஜினாமா செய்ய கோரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ராஜினாமா செய்ய கோருவாரா என கேள்வி எழுப்பினார். அதாவது கவர்னருக்கு ஒரு நீதி, உதயநிதிக்கு ஒரு நீதி. உதயநிதிக்கு நீதியே கிடையாது. கவர்னர் ஒரு நிகழ்ச்சியில் தவறாக பாடப்பட்டதற்கு கவர்னர் பொறுப்பேற்க வேண்டும்னு வேற சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, கவர்னர் ஏன் அங்கே கண்டிக்கலன்னு சொன்னாங்க. அவர் இத்தனைக்கு முழுமையாக தமிழ் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் கூட தாய்மொழி அவருக்கு தமிழ் கிடையாது. ஆனால் அவரை வந்து அவ்வளவு பேசினவங்க இன்னைக்கு அவங்களோட தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல தவறாக பாடப்பட்டு இருக்கிறது, அப்புறம் தவறாக பாடப்பட்டன்னு சொல்லிட்டு திருப்பி பாடியிருக்கிறாங்க, திருப்பியும் தவறாகவே பாடியிருக்கிறாங்க. புகழ் மணக்கன்றது திகழ் மணக்கன்னு பாடுறாங்க, ஆனால் அதையும் கரெக்ட் பண்ணல. கரெக்ட் பண்ணாமல் அவர் கவர்னரை நீ அங்கேயே கரெக்ட் பண்ணியிருக்க வேண்டியது, சரி செய்திருக்க வேண்டியது தானே, தமிழில் சொல்கிறேன், சரி செய்திருக்க வேண்டியது தானே என்று சொன்னவர்கள் சரி செய்யாமல் இன்று மைக்கு சரியாக வேலை செய்யலை, இது தொழில்நுட்ப கோளாறு என்று அவ்வளவு இலகுவாகப்பட்டு இதை பெருசுப்படுத்தக்கூடாதான். எப்படி உதயநிதி ஏதாவது செஞ்சால் பெருசுப்படுத்திடவே கூடாது, ஆனால் வேற யார் செஞ்சால் பெருசு பூதாகரமாக ஆக்கலாம். இதுதான் இப்போ தமிழகத்தின் நீதி. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இராணுவம் வானூர்தி சாகசத்தை செய்யும் பொழுது மனதிற்கு மிகுந்த வேதனையானது, 5 பேர் உயிரிழந்தார்கள். இது பெருசுப்படுத்திடாதுங்க, அரசியலாக்கிறாதுங்க. ஆனால் இதே முதலமைச்சர் தான் நாங்கள் என்ன அரசியலாக்காமல் அவியலாக்குவோன்னு கேட்டார். ஆக தனக்கென்று ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதி. கவர்னர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு காரில் ஏறுறதுக்குள்ளே கவர்னரை திரும்ப பெறுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை திரும்ப பெறுவார்களா, உதயநிதி ராஜினாமா செய்வாரா? ஒரு கவர்னர் நிகழ்ச்சியை அவ்வளவு பூதாகரமாக்கி அவர் மன்னிப்பு கேட்ட பின்பு அவருடைய இனத்தை மாற்றி வச்சு பேசி அதில் ஒரு இன தூண்டுதலை பிரிவை ஏற்படுத்தலாம் செஞ்சாங்க. ஆக இதிலிருந்து தமிழக அரசு எவ்வளவு தவறு செய்கிறது என்பது நமக்கு தெரிகிறது.